நான் ஒன்றும் மகிழ்ச்சியுடன் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்க என்ன இருக்கு? ஏதோ கொஞ்சம் பேர் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பேர் பதவியில் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் பணக்காரர் ஆகியிருக்கீங்க. அதுக்காக நான் போராடல. இன்னும் இந்துலாபடி நம்ம எல்லாம் சூத்திரர்கள் தான். சட்டத்தில் ஜாதி இருக்கு. தமிழ்நாட்டு அரசாங்கம் அனைவரும் அச்சகரகலாம் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த சட்டம் நிறைவேறியதா இல்லையே? இதையெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம சும்மா தானே இருக்கிறோம். நான் உங்களை எல்லாம் சூத்திரனா வந்துட்டு தான் சாவ போறேன். நான் எப்படி மகிழ்ச்சியோட சாவ முடியும்? அருமை தமிழ் நெஞ்சங்களே, தமிழை இமயத்தின் உச்சிக்கல்ல உலகத்தின் உச்சிக்கே எடுத்து செல்ல 21 நாள்கள் உற்சாகமாக பாடுபட போகின்றோம் என்ற துணிவுடன் களமிறங்கியுள்ள நாம் இயக்கத்தின் தோழர்களே, சங்கம் நாளின் தலைவர்களே, தோழர்களே, உங்களை பாராட்டுகிறேன், வணங்குகின்றேன். கூடியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். ஒரு சிறுவன், அவனுடைய தாய் ஒரு நாடு, தந்தை இன்னொரு நாடு, தாய் ஒரு மதம், தந்தை இன்னொரு மதம், தாய் ஒரு நிறம், தந்தை இன்னொரு நிறம். அவன் வாழ்வதோ ஏழ்மையில், பாட்டியிடம். ஆனால் துணிவுடன் வளர்கின்றான், பெரியவனாகின்றான், பெரிய ஆளாகின்றான், உலகின் மிகப்பெரிய ஆளாகின்றான். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், ஒபாமா. இன்னொரு குடும்பம், தமிழகத்திலே ஆழ்ந்த மதப்பற்று உள்ள குடும்பம், வைஷ்ணவ குடும்பம், ஏழை உழைப்பாளி. அவர் மனைவியும் உழைக்கின்றார், உழைத்து ஒரு வண்டியை வாங்குகின்றார். அந்த வண்டியில் உழைத்து, அந்த அம்மையாரும் உழைத்து சேர்த்து வைத்த காசில் ஒரு கடையை வாங்குகின்றார்கள். அது மளிகை கடையாகிறது, மண்டி கடையாகிறது. அவர்கள் மாட மாளிகைகள் கட்டி நன்றாக வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இன்று குழந்தை இல்லை என்றால் அதற்கு வழிகள் உங்களுக்கு தெரியும். மருத்துவர்களிடம் எத்தனையோ வழிகள் உண்டு. அன்று குழந்தை இல்லை என்றால் காசி விஸ்வநாதனிடம் செல்ல வேண்டும். காசி விஸ்வநாதனிடம் சென்றார்கள், வந்தார்கள். அவர்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதில் இரண்டாவதாக ஒரு துடிப்பான பையன். இந்த மதப்பற்றினால் பெற்றோர்கள் அழைத்து வரும் சாமியார்களையும் மத அறிஞர்களையும் தினந்தோறும் பார்த்து பார்த்து, அவர்கள் பெற்று செல்லும் ஊதியத்தையும் வெகுமதியையும் பார்த்து, அவர்களிடம் பல கேள்விகளை கேட்கின்றான் அந்த சிறுவன். ஆனால் ஒருவர் சொல்வதை மற்றொருவர் மறுக்கின்றார். யார் சொல்லும் பதிலும் இவனுக்கு திருப்தியாக இல்லை. அவர்தான் ஈவே ராமசாமி. ஒபாமா நன்கு படித்தவர், உலகின் சிறந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே சட்டத்துறை படித்தவர், பெரிய வக்கீலாக நிறைய சம்பாதித்திருக்கலாம். ஆனால் சிகாகோ நகரத்திலே கருப்பின மக்களுக்கு, ஏழைகளுக்காக தன்னுடைய பணியை, சேவையை தொடங்குகின்றார். அந்த ஏணியிலே ஏறியவர்தான் இன்று உச்சாணியிலே ஏறி வெள்ளை மாளிகையிலே அமர்ந்திருக்கின்றார். தந்தை பெரியார் அவர்கள் தானே உழைத்து சம்பாதித்து பெரிய பதவிகளை வைத்தவர். ஈரோடு முனிசிபல் சேர்மன், கோயில் அறங்காவலர், நீதிபதி, 29 பதவிகள். அவருடைய நண்பர் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் அவருடைய வரதராஜல் நாயுடு என்ற நண்பரை அழைத்து கொண்டு சென்று ஈவே ராமசாமி அவர்களை காங்கிரஸில் சேருமாறு வேண்டுகொள்கிறார். அவரும் அந்த 29 பதவிகளையும் திறந்துவிட்டு காங்கிரஸில் சேர்ந்து விடுகிறார். தமிழ்நாட்டிலே அன்று காங்கிரஸ் என்று சொன்னால் நாயுடு, நாயக்கர், முதலியார் கட்சி, வரதராஜல் நாயுடு, ஈவே ராமசாமி நாயக்கர், திரு வி கல்யாணசுந்தர் முதலியார் அப்படி வளர்த்தார்கள். அங்கே ஜாதி தாண்டவமாடுவதை கண்டித்தார் பெரியார். மகாத்மா காந்தியிடம் இந்த செய்தி சென்றது.
ஆனால் அவர் அளித்த பதிலில் பெரியாருக்கு ஒப்புதல் இல்லை. ஆகவே காங்கிரஸை விட்டு வெளியேறுகின்றார். காங்கிரஸை விட்டு வெளியேறி நமக்கு நாட்டு சுதந்திரத்தை விட தனி மனிதனின் சுதந்திரம்தான் முக்கியம், தன் மானம்தான் முக்கியம் என்று யார் வருகிறார்களோ வரவில்லையோ நான் தனியாக போராடுவேன் என்று தொடங்கி போராடுகின்றார். அந்த ஜாதியின் ஆணி வேர் எங்கே என்று கண்டுபிடிக்கின்றார். அதுதான் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், நான் தான் நான்கு வர்ணங்களை படைத்தேன், அதை என்னாலேயே மாற்ற முடியாது என்ற கூற்று. அதை கண்டு ஆத்திரம் கொண்ட பெரியார் சிந்தித்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றார். அப்படி தொடர்ந்து அவர் பணியை ஆட்டிக்கொண்டிருக்கின்றார். ஒபாமாவை பிடிக்காதவர்கள் இன்று அமெரிக்காவிலே இணையதளத்திலே மிகவும் வேதனைப்படும் வெட்கப்படும்படியாக திட்டுகின்றார்கள். சோஷியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், முஸ்லிம், தீவிரவாதி என்று கூட சொல்லிவிடுவார்கள் போல இருக்கிறது, அவ்வளவு மோசமாக திட்டுகின்றார்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் $100 மில்லியன் அவர் தோற்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். ஒரே ஆள். தந்தை பெரியார் அவர்களை பிடிக்காதவர்கள் நாத்திகவாதி, கடவுள் எதிர்ப்பாளர் என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். சிலர் புரிந்த மாதிரி பேசுபவர்கள் கூடன் பார்த்த யானையைப் போல அங்கெங்கே தொட்டு சென்று அவருடைய அறியாமையை காட்டிக்கொண்டு இன்று திராவிடத்தை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் செய்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மார்ட்டின் லூதர் கிங் என்ற கருப்பின தலைவர்களை அறிந்திருப்பீர்கள். அவர் வாஷிங்டன் தலைநகரிலே ஒரு பெரிய கூட்டத்தின் முன்னே ஒரு பேச்சை ஆற்றினார், உரையாற்றினார். நான் ஒரு கனவு காண்கின்றேன் என்ற பேச்சு. அதிலே சொல்கின்றார், கருப்பு குழந்தைகளும் வெள்ளை குழந்தைகளும் பழுப்பு நிற குழந்தைகளும் ஒன்றாக விளையாடுவதை நான் காண்கின்றேன் என்று. அந்த கருப்பு நிற ஒபாமாவின் கருப்பு நிற இரண்டு குழந்தைகள் இன்று வெள்ளை குழந்தைகளுடன் பழுப்பு நிற குழந்தைகளுடன் வெள்ளை மாளிகையின் தோட்டத்திலே விளையாடுகின்றார்கள். அதை உலகம் பாராட்டுகின்றது. அமெரிக்கர்கள், அமெரிக்க வெள்ளையர்கள் கூட பாராட்டுகின்றார்கள். தந்தை பெரியார் 1973 தனது கடைசி பேச்சாக உடல் நலம் சரியில்லாத நேரத்திலே அந்த வேனில் உட்கார்ந்து கொண்டே பேசுகின்றார். தந்தை பெரியாரை உங்கள் முன் கொண்டு வர விரும்புகின்றேன், தயவு செய்து கூர்மையாக கேட்கவும். நான் ஒன்றும் மகிழ்ச்சியுடன் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்க என்ன இருக்கு? ஏதோ கொஞ்சம் பேர் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பேர் பதவியில் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் பணக்காரர் ஆகியிருக்கீங்க, அதுக்காக நான் போராடலை. இன்னும் இந்துலாப்படி நம்ம எல்லாம் சூத்திரர்கள் தான். சட்டத்தில் ஜாதி இருக்கு. தமிழ்நாட்டு அரசாங்கம் அனைவரும் அச்சகரகலாம் என்று சட்டம் போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த சட்டம் நிறைவேறியதா இல்லையே? இதையெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம சும்மா தானே இருக்கிறோம். நான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு தான் சாவ போறேன், நான் எப்படி மகிழ்ச்சியோட சாவ முடியும் என்று வேதனைப்பட்டார். அந்த வேதனை இன்றும் தொடர்வதுதான் ஐயா சொன்ன அதிசயங்களில் இன்னும் ஒரு அதிசயம். இவ்வளவு பேர் இருக்கின்றோம், இன்னும் அந்த வேதனை தொடர்வதா? தொடரலாமா? ஒபாமாவை வெள்ளையர்கள் ஆதரித்தார்கள். கருப்பினம் விடுதலை பெறுவதற்கு ஆபிரகாம் லிங்கன் உழைத்தார். அண்மையிலே நான் வரும் முன்பு லிங்கன் என்ற படத்தை பார்த்தேன். 10 ஆண்டுகள் ஸ்டீவன் ஸ்பெல்பர்க் என்ற உயர் தலை சிறந்த பட தயாரிப்பாளர் தயாரித்த படம். அதிலே லிங்கன் படும் வேதனை, அடையும் அவமானம் சொல்ல தாங்காதது. 13வது சட்ட திருத்தம் அடிமைகளை ஒழிக்க வேண்டும் என்பதை கொண்டு வருவதற்காக அவர் பட்ட பாடு அந்த படம். 2 மணி நேரத்தில் அதை அப்படியே உருக்கி கொடுத்திருக்கின்றார். அந்த லிங்கன் படாத பாடு இன்று தமிழகத்திலே நம்முடைய உள்ளங்கள் தர்மபுரியையும் மற்றதையும் பார்த்து வெந்து நோந்து கொண்டிருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் முன்னேறியது, முற்போக்கு
என்று கூறப்பட்ட ஜாதியினர் முதலியார் வெள்ளை பிள்ளைமார் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீதி கட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள். இன்று ஜாதி வரி தலைவிரித்தாடுகின்றது. அதை நாம் ஒரே வரியில் ஒழித்துவிட முடியாது என்று காரணம் கூறி ஒதுங்கிவிடவும் முடியாது. அனைத்து இளைஞர்களும் முற்போக்கு சிந்தனை உள்ள அனைவரும் சேர்ந்துதான் இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தந்தை பெரியாரின் கனவும் மற்ற தலைவர்களின் ஜாதி ஒழிப்பு உண்மையாக போராடுபவர்களின் கனவும் நிறைவேற வேண்டும். அதற்கு இளைய சமுதாயம் என்ன செய்ய முடியும்? இன்று இணையத்திலே தமிழ் தவழ்கிறது, புகழ்வோங்க உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இணையத்திலே அதிகம் பங்கேற்கின்றார்கள். இங்குள்ள இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து இணையத்தை கற்று அந்த பிளாக், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் உள்ள நகைச்சுவையை, நல்ல காட்சிகளை எடுத்து மற்றவர்கள் அனுபவிக்கும்படி சொல்ல வேண்டும். எழுத்திற்கோ திறமைக்கோ பஞ்சமே இல்லை. ஆறே வரிகளில் ஒரு காட்சியை ஒருத்தர் காண்பிக்கிறார். அவன் நோக்கினான், அவள் புன்னகையில் காதல் மலர்ந்தது. ஆறே வரிதான். அவன் நோக்கினான், அவள் புன்னகையில் காதல் மலர்ந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அவன் பார்த்தான், அவன் திரும்பிக்கிட்டான்னா கதை முடிஞ்சு போச்சு. காதல் இல்லை, ஒன்றும் இல்லை. நோக்குங்கிறதுக்கு காமத்துடனும் பார்க்கலாம், காதலுடனும் பார்க்கலாம். அதை கண்டறிய வேண்டியது அந்த பெண்ணினுடைய திண்மை திறமை. தமிழ் இலக்கியத்தில் இல்லாத நகைச்சுவையோ காட்சிகளோ இல்லை. நாம் வெறுமனை பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அதை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், மற்ற தமிழர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு இணையம் ஒரு அருமையான கருவி. அண்மையிலே சென்னையில் உள்ள யுஎஸ் கான்சுல் ஜெனரல் ஜெனிஃபர் மெக்கின்டயர் அம்மையார் வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கு அந்த பெண்கள் படித்து பொறியியல் வல்லுநர்களாக உலகெங்கும் இருப்பதை கண்டு மகிழ்ச்சியுடன் இந்தியாவும் அமெரிக்காவும் பல முயற்சிகளில் ஒன்றாக ஈடுபட்டு மனித நேயத்தையும் இயற்கை சூழலையும் நன்றாக வளர்க்க முடியும், அதற்கு நாம் ஆவண செய்வோம் என்று சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் நானும் அங்கிருந்து கேட்டேன், அமெரிக்காவில் எல்லாம் நன்றாக இருக்கிறதா? இல்லை. கருப்பு நிற மக்கள் சமமாக இருக்கிறார்களா? ஏதோ இருக்கிறார்கள், 100 விழுக்காடு என்று சொல்ல முடியாது. ஆனால் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக நிறைவேற்றப்படுகின்றன. அந்த நாள் இங்கு வர வேண்டும். சட்டம் மட்டும் நம்மை சமமாக ஆக்கிவிடாது. இளைய தலைமுறை காதல் திருமணங்கள் என்றும் இசை நாடக நிகழ்ச்சிகள் என்றும் இந்த மாதிரி மையங்கள் ஆரம்பித்து இதில் உள்ள தலைப்புகளை பார்த்து ஒரே வியப்பாக இருக்கிறது. எவ்வளவு சிந்தனை, எவ்வளவு செயல்பாடு இதிலே சென்றிருக்க வேண்டும். முத்துக்களை கோர்த்த முத்து மாலை போல் இருக்கிறது இது. 21 நாட்கள் நடக்கிறது என்றால் யார் எழுதுகிறார்களோ எழுதவில்லையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும். நான் தமிழன், நம் மொழி தமிழ் என்ற உணர்வு வர வேண்டும். அது வந்துவிட்டால் இந்த 21 நாள் உழைப்புக்கு பயன் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். இளைய தலைமுறையே, இணையத்தின் மூலம் இதயங்களை திறவுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.